சீமானும் சீமான் கொள்கையும் அரசியலில் தோற்கும் பொழுது அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்ட பிரபாகரன் அவர்களும் தமிழக மக்களால் பயங்கரமாக விமர்சிக்கப்படுவார். உலக அரசியல் அதுதான் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம். பெரியார் மக்கள் பணியில் இருக்கின்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அரசியலுக்காக அண்ணா பயன்படுத்தினார், கலைஞர் பயன்படுத்தினார், அதற்கு பிறகு வந்தவங்க எல்லாம் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு பெரியாருடைய நிலைமை என்ன? ஒண்ணுமே தெரியாதவன் போற வரவன்லாம் பெரியார் சிலைய உடைக்கிறான், அடிக்கிறான், காரி துப்புறான். பெரியாருக்குன்ற ஒரு மதிப்பே இல்லை. திராவிட கழகங்களில் தவிர மற்ற எந்த இடத்துலயும் பெரியாருக்கு பெரிய மதிப்பே கிடையாது. பல நாம் தமிழ் கட்சி தம்பிங்க எல்லாரும் பெரியார தெய்வமா கும்பிட்ட காலம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பிரபாகரன் தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு பெரியார ஏசுறாங்க. அந்த மாதிரி தான் கம்யூனிஸ்ட் கட்சி ரஷ்யாவில் இருக்கிற வரைக்கும் லெனின் பயங்கரமான தலைவரா போற்றப்பட்டார். அங்க கம்யூனிஸ்ட் கட்சி விழுந்த பிறகு லெனின் சில தூள் தூளா உடைக்கப்பட்டது. அந்த மாதிரி எவன் மக்களுடைய பிரச்சனையை தலையிட்டு மக்களுக்காக தொண்டாற்றுகின்றவரை அரசியலுக்காக பயன்படுத்துறானோ பயன்படுத்துறவன் தோத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, அந்த மக்கள் தலைவரும் பயங்கரமா விமர்சிக்கப்படுவாங்க. இன்னைக்கு சீமான் பயன்படுத்துகின்ற பிரபாகரன் வந்து ஒரு புது பொண்டாட்டி மாதிரி தான். புது பொண்டாட்டி மேல கோபம் இருக்காது இல்ல, அந்த மாதிரி யாருக்கு இப்ப கோபம் அடையாது. பிரபாகரன் தலைவனாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இன்னைக்கு பிரபாகரனை விமர்சிக்க தயங்குவார்கள். ஆனால் சீமான் அரசியலில் தோற்று விட்ட பிறகு சீமானால் அரசியலுக்காக பயன்படுத்தின பிரபாகரன் அவனும் அவரும் பெரியார் போன்று, ஏ அண்ணா போன்று, ஏ எம்ஜிஆர் போன்று, ஏ ஜெயலலிதா போன்று, லெனின் போன்று, கார்ல் மார்க்ஸ் போன்று, ஸ்டாலின் போன்று, மாவோ போன்று பல அரசியல் கட்சி தலைவர்களும் தோற்று போனது மாதிரி பிரபாகரனையும் விமர்சிக்க வருவார்கள். அன்னைக்கு இருக்கின்ற இந்த தம்பிகள் எங்க போய் ஒளிய போறாங்கன்னு தெரியல. பிரபாகரனை விமர்சிப்பதற்கு சீமான் அவர்களே வழி கொடுத்து கொடுத்த படுபாவியாக அன்றைக்கு மக்களால் கருதப்படுவார்கள். அந்தால எங்கோ மக்களுக்கு போராடிக்கிட்டு மக்கள் சேவையில் இருந்தார். அந்தால கேவலமாக அரசியலுக்கு பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக மக்களால் விமர்சிக்க பண்ண வச்சிட்டானே அப்படின்னு ஒவ்வொரு தமிழ் பெருங்குடி மக்களும் பிரபாகரனை வழிகாட்டியா கொண்டவங்க வருத்தப்பட போறாங்க. அன்னைக்கு நான் சொல்றது உண்மையாக போகுது. அன்னைக்கு சீமான் தம்பிகள் வந்து அன்னைக்கே பேசினா பாய்வன் நம்ம புரிஞ்சுக்கலையே வருத்தப்பட போறாங்க. இது உண்மைதான். நன்றி.